சோ ஜாப் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி TNPSC எக்ஸாம்ஸ்க்கு प्रिப்பயர் பண்ணுவாங்கல அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பத்தி பாப்போம் ஆப் பேர் பாத்தீங்கன்னா அனகேடமி இவங்க பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸ ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க சோ நீங்க ஃப்ரீயா படிக்க போறீங்கனா எல்லாமே லிமிட்டடா தான் கவர் பண்ணுவாங்க அதே பே பண்ணி படிக்க போறீங்கனா கம்ப்ளீட் சிலபஸ் அன்லிமிட்டட் டெஸ்ட் அன்லிமிட்டட் நோட்ஸ் ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ பே பண்ணி படிக்க போறீங்கன்னா ஒரு நியூ ஆஃபர் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நீங்க 12 मंथ्सக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 मंथ्सக்கு ஃப்ரீ ஆகும் 6 मंथ्सக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 1 मंथ्सக்கு ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 24 ஆம் தேதியோட முடிய போகுது அது மட்டும் இல்லாம நம்ம கோடான ஹண்ட் 10ங்கற கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க சோ இந்த மாசம் 24 ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஃபாரான அப்ரண்டிஸ் எக்ஸாம் அப்புறம் லேப் அசிஸ்டன்ட்டுக்கான பேட்ச் கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எவரி சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அகாடமில படிச்சுக்கலாம் சொல்லிருக்காங்க சோ உங்களுக்கு இந்த ஆப் டவுன்லோட் பண்றது ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சுகாதார துறையில இருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது தேர்வும் கிடையாது நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்றாங்க விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/12/2021 ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் முழுவதும் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது மாதிரியான மாநில அரசு வேலைகள் மத்திய அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க சமூக நலத்துறையில் தான் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டரை வந்து இயக்க போகிறாங்க ஸோ அந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சீனியர் கவுன்சிலர் ஐடி அட்மின் டிரைவர் செக்யூரிட்டி மல்டி பர்பஸர்னு சொல்லி இந்த பதவிகளுக்கெல்லாம் ஆட்கள் எடுக்க போகிறாங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்குமே பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ஊனம் அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வாங்க கல்வி தகுதி பார்ப்போம் ஸோ சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சீனியர் கவுன்சிலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இந்த மூணு பதவிக்கும் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்புறம் கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அனைத்து பதவிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் ஐடி அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் எம்டெக் பிஎஸ்சி எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இதுக்குமே பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ 7th போஸ்டிங் பாருங்கள் டிரைவர் செக்யூரிட்டி 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது 10th பாஸ் அல்லது ஃபெயில் ஆகிருக்கணும் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும் இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பெண்கள் தான் விண்ணப்பிக்கணும் அடுத்த லாஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸர் ஸோ இதற்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது 10th பாஸ் ஆர் ஃபெயில் ஆகிருக்கணும் அப்புறம் நன்கு சமைக்க தெரிந்த பெண் பணியாளராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுனா கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சிருங்க அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்கள் செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போட்டுங்க போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வந்து இணைச்சிருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவருக்குள்ளே வச்சுருங்க ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு நேரடியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் எடுத்துக்கோங்க அதில் அப்ளிகேஷன் ஃபார்மு அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க டூன்னு சொல்லிட்டு இந்தவருக்கு பார்த்தீங்களா விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இடம் ஸோ இந்த அட்ரஸ் எழுதிருங்க எழுதிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக சென்று அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு நேரடியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நேரடியாக போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஓகே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்